அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம அறிவியல் பாடத்தில் ஏற்கனவே ரெண்டு லெசன் பார்த்தோம். இப்போ இந்த புக்கில் வந்து ஃபஸ்ட் லெசன் எனது உடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனது உடல் பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். எல்லோரும் என்னது நம்ம உடம்பு இருக்குல்லப்பா, நம்ம உடம்புல என்னென்ன பாகங்கள்லாம் இருக்குது, எல்லாம் என்ன இருக்குது, தலை, கண், காது, மூக்கு, வாய், வயிறு, கால், கை, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் என்னது நமது உடம்புல உள்ள உறுப்புகள். இந்த உறுப்புகள்லேயே நம்ம உடம்புல இருக்குது. இதெல்லாம் என்னது நம்ம உடம்புல வெளி உறுப்புகள், சரியா? அது போக நம்ம உடம்புக்குள்ளே உள் உறுப்புகள் இருக்குது. இப்போ தலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தலைக்கு மே உள்ள என்னது மூளை இருக்குது, சரியா? அது போக பார்த்தா இருதயம், அது பிறகு கல்லீரல், கணையம், உடல் அப்படின்னு என்ன செய்யும் உள்ளுறுப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது, அந்த உறுப்புகள் என்னென்ன வேலை செய்ய என்னென்ன வேலை செய்யுது, அது எவ்வாறு சுத்தமாக நம்ம பாதுகாக்கணுங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம். எல்லாரும் உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறோன்னு நினைப்போம்ல, எல்லோரும் நீட்டாக இருக்கணும், நல்ல உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறோனும், எல்லோரும் நோய் இல்லாமல் நல்லா வாழணும், எல்லாருக்குமே ஆசை இருக்கணும். அதை பற்றின பாடம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், எனது உடல். இப்போ நம்ம உடம்புன்னு எடுத்துக்கிட்டால் என்ன செய்யணும், நம்ம சாப்பிடும்போது நல்லா கையை கழுவிட்டு என்ன சொல்லுவாங்க, கையை கழுவிட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எந்த இதில் கொரோனா லாக்டவுனில் இருக்கோம்ல, இப்போ இந்த கொரோனா டிசீஸுங்கிறது என்னது ஒரு கிருமி தான், சரியா? கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமி தான். அது என்ன கலரு, என்ன வடிவம், என்ன உருவம், அது எப்படி இருக்குன்னு என்ன செய்யாது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வந்து அது வந்து ஒரு கிருமி. அந்த கிருமி என்ன செய்யும், ஒருத்தவங்கள்டருந்து ஒருத்தர் மூலம் ஒருத்தவங்களுக்கு ஈஸியாக பரவிடும், தொட்டாக பரவிடும், தும்மல் மூலமாக, இருமல் மூலமாக. அதனால் ஒருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு உட்காரணும். அதனால் எப்பயுமே என்ன செய்யணும், நம்ம உடம்பையும் சரி கை கால் எல்லாத்தையுமே என்ன செய்யணும், சுத்தமாக வச்சுக்கிறணும். இப்போ இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. இந்த பிக்சரில் நல்லா பாருங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ரெஷ் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, டவல் இருக்குது, பேண்டைடு இருக்குது, ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, சோப்பு, கால்குலேட்டரு, இல்லை இது கழிவறை இது துணி துவைக்கிற ப்ரெஷ்ஷு, பேகு, நீர், நம்ம இது இருக்குல்ல சவர், அது இது வந்து என்னது கழிவறை பயன்படுத்துகிற ப்ரெஷ்ஷு, சிசரு, டிஷ்யூ பேப்பரு, நெயில் கட்டரு, பென்சிலு, இது ப்ரெஷ்ஷு, தலை சீவுறதுக்கு ப்ரெஷ், சீப்பு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்லப்பா. இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது இந்த பிக்சர் நல்லா பாருங்கள், இந்த பிக்சர்லாம் ஒவ்வொன்றும் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், நம்ம அனலைஸ் பண்ணணும், யோசிக்கணும், சரியா? இப்போ அறிவியல்னால என்னதுன்னா ஏன், எதற்கு, எப்படின்னு என்ன செய்யணும், நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆராய்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்யணும், ஆராய்ந்து அறிதலே அறிவியல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இந்த படத்தை பார்க்குறீங்களா எல்லோரும் பாருங்கள் நல்லா. சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தன் சுத்தத்திற்கு பயன்படும் பொருட்களை டிக் குறியீடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பொருளில் எதெல்லாம் தன் சுத்தத்துக்கு பயன்படுது, நம்மளை சுத்தப்படுத்துறதுக்கு எது பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, ப்ரெஷ் இருக்கு இல்லையா, எல்லோரும் என்ன செய்வோம், கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே ப்ரெஷ் பண்ணுவோம். அப்போ இது தன் சுத்தத்துக்கு பயன்படுது, அப்போ இதுக்கு டிக் போடலாமா? ஆப்பிள், ஆப்பிள் தன் சுத்தத்துக்கு பயன்படுதா? கிடையாது. அது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யுது பயன்படுது, அப்போ இது கிடையாது. அடுத்து டவல், நம்ம என்ன செஞ்சிடோம், இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோ குளிச்சிட்டோ என்ன செய்வோம், டவலை வச்சு நம்ம உடம்பெலாம் தொடப்போம், மூஞ்சிய முகத்தை தொடப்போம். அப்போ இது தன் சுத்தத்துக்கு பயன்படுது. இது வந்து பேண்டைடு, ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் என்ன செய்வோம், அந்த பிளாஸ்டர் வந்து ஒட்டுவோம். இது வந்து தன் சுத்தத்துக்கு கிடையாது. அடுத்து வந்து இது என்னது பேஸ்ட், இது பயன்படுது. சோப்பு போட்டு குளிப்போம், இது வந்து என்னது கால்குலேட்டர், இது வந்து கிடையாது. இது வந்து கழிவறை, கழிவறைக்கு என்னது பயன்படுத்துகிற ப்ரெஷ்ஷு, கழிவறை சிங்க்கு, வாஷ்பேஷன்லாம் இருக்குல்லப்போ அதுக்கு பயன்படுத்துறது. இது என்ன செய்யாது தன் சுத்தத்தில் வராது, பேக்கும் வராது. குளிக்கிறது நீர், நீர் என்ன செய்வோம், நம்ம தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தன் சுத்தத்துக்கு இது பயன்படுது, இதுவும் கழிவறை. சிசர் என்ன செய்வோம், இது தன் சுத்தத்துக்கு பயன்படாது. டிஷ்யூ பேப்பர் என்ன செய்வோம், இப்போ ஹோட்டலெல்லாம் போனால் என்ன செஞ்சுருப்பாங்க, டிஷ்யூ பேப்பரை வச்சுருப்பாங்க. நம்ம போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த என்ன செய்வோம், வாஷ்பேஷன்லாம் கழுவிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடப்போம், அப்போ இது தன் சுத்தத்துக்கு பயன்படுது. நெயில் கட்டுருப்பா, நெயில் கட்டுரு தன் சுத்தத்துக்கு பயன்படுது. பென்சிலில் இதுவும் கிடையாது, சரியா? இப்போ இந்த படத்தில் நம்ம பார்த்தோம், பார்த்துட்டு எந்தெந்த பொருள்லாம் தன் சுத்தத்துக்கு பயன்படுதுன்னு என்ன செஞ்சிட்டோம், நம்ம வந்து நம்ம டெக் பண்ணிட்டோம், சரியா? நீங்களும் அதே மாதிரி பிக்சர் என்ன செய்யணும்,
பார்க்கணும், பார்த்து எந்தெந்த பொருள் எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அது தன் சுத்தம்னா என்னது, நம்மளை சுத்தப்படுத்துறது. மற்றபடி என்னது, வெளி இடங்களையோ பொருள்களையோ சுத்தப்படுத்துறது கிடையாது. தன் தன்னுனா ஒவ்வொருத்தர் நம்மளை சுத்தப்படுத்துகிற பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தம். எல்லோரும் எப்படி இருப்போம், நம்ம ஸ்கூலுக்கு வர்றப்பையும் சரி என்ன செய்வோம், எல்லாரும் வீட்லேயும் சரி என்ன செய்வோம், எல்லாருமே நம்மளும் சுத்தமாக இருப்போம், நம்ம இருக்க இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கிடுவோம். என்னது, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருக்கட்டும், பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், என்ன எல்லாத்தையுமே எப்படி வைக்கணும், நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். அப்படி சுத்தமாக வச்சாதான் நம்ம என்ன செய்யணும், நோய் தொற்றுலேருந்து எல்லாரையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு அதை பற்றி கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ சுத்தம், சுத்தம் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கொடுத்துருக்காங்க. மித்ரா தன் பெற்றோருடன் அமர்ந்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்போது தொலைக்காட்சி காட்டப்படும் ஒரு விளம்பரத்தில் கிருமிகள் நிறைந்த கழிவறை காட்டப்படுகிறது. கழிவறைனா என்னன்னு தெரியுமாப்பா, சொல்லுங்கள். கழிவறைனா என்னது, நம்ம மலம் கழிக்கக்கூடிய இடம். என்ன செய்வோம், இப்போ இது லெட்டின் சொல்லுவோம்ல, கக்கூசுன்னு சொல்லுவோம், லெட்டின்னு சொல்லுவோம், சரியா? அது ஒருத்தவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே போட்டிருப்பாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும், ஒரு சில கிராமத்துலலாம் என்ன செய்வாங்க, டாய்லெட்டே இருக்காது. அவங்க என்ன செய்வாங்க, வயக்காட்டி பக்கம் போய் வெளியில் திறந்த வெளியில் போய் மலம் கழிச்சிட்டு வருவாங்க. அப்படி வந்து என்ன செய்யக்கூடாது, திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது. அப்போ ஒரு டிவி பார்க்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த கழிவறை வந்து காட்டப்படுது. அதில் வந்து கிருமிகள் நிறையா இருக்குது. கிருமிகள் என்பவை எவை என்பது குறித்து மித்ரா தன் தந்தையிடம் வினவுகிறாள். அவர் கிருமிகள் பற்றி அவளுக்கு விளக்குகிறார். அப்போ அந்த டிவி பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு விளம்பரம் காமிக்கிறாங்க, அந்த டாய்லெட்டில் வந்து கிருமியாக இருக்குது. அப்போ அவளும் அவங்க அப்பாவை என்ன செஞ்சுக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து அவட்ட அந்த பொண்ணுகிட்ட வந்து மித்ராட்ட வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, கிருமிகள் நமது உடல்நலத்தை பாதிக்கும் நுண்ணுயிரிகள் ஆகும். நுண்ணுயிரிகள், நுண்ணுயிரிகள்னால் என்னன்னு தெரியுமாப்பா, கண்ணுக்கு தெரியாத, சின்ன கண்ணுக்கே தெரியாது, மைக்ரோஸ்கோப்பை வச்சோ நம்ம என்ன செய்யணும், அதை வச்சு தான் அந்த கிருமியை பார்க்க முடியும். நம்மளால் கிருமி என்ன செய்ய முடியாது, நம்மளுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஒட்டியிருக்க கிருமிக்கு பேர் தான் என்னது, நுண்ணுயிரிகள். கிருமிகள் சுகாதாரமற்ற அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன. நாம் நமது உடலை சுத்தமாக வைத்து கொள்ளாவிட்டால் கிருமிகள் நம்மை தாக்கி பல்வேறு நோய்களை உருவாக்கும். சரியாப்பா, அப்போ என்ன செய்யணும், கிருமிகள் வந்து நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம உடம்பை சுத்தமாக வச்சுக்கிறணும். என்ன செய்யணும் சுத்தமாக வைக்கிறதுக்கு, நல்ல நெயிலெல்லாம் என்ன செஞ்சிடணும், நெயிலெல்லாம் நல்லா சுத்தமாக கட் பண்ணியிருக்கணும். கையை அடிக்கிறதுல என்ன செய்யணும், சோப்பு போட்டு கழுவணும். பல்லை வளர்க்கும் போது நல்லா சுத்தமாக ப்ரெஷ் பண்ணணும். கண்ணெல்லாம் அடித்து அடிக்கடி குளிர்ந்த நீரில் கழுவணும். அடிக்கடி தலைக்கு என்ன செய்யணும், நல்லா குளிர்ச்சியாக என்ன செய்யணும், எண்ணெய் வச்சு குளிக்கணும். மூக்கை என்ன செய்யணும், நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். கையை விட்டு மூக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. மூக்கு சளி வந்துச்சுன்னா என்ன செய்யணும், வாஷ் பேசனில் போய் மூக்கை சிந்திட்டு நல்லா தண்ணியை வச்சு கையை கழுவிட்டு டவலை வச்சு தொடச்சிடணும். தேவையில்லாமல் கண், காது, மூக்கு, வாயெல்லாம் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. கையை கழுவிட்டு தான் என்ன செய்யணும், அதுமாதிரி தொட்டாலும் உடனே என்ன செஞ்சிடணும், கையை கழுவி இருக்கணும். அதுக்கடுத்து இதான்ப்பா தன் சுத்தங்கிறது. அடுத்தது கை கழுவுதல் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ கை கழுவுதலில் வந்து ரெண்டு பேர், ஒரு அம்மாவும் பொண்ணு என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, கலந்து ஒரு கலந்துரையாடல் பேசுகிறாங்க. என்னன்னு பார்ப்போமா, சேருவாங்க. வெளியே விளையாடிவிட்டு ஸ்ருதி வீட்டிற்குள் வருகிறாள். அப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ஸ்ருதிங்கிற பொண்ணு வெளியே விளையாடிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அப்போ வந்தோன்னு என்ன கேட்குறாங்க, அம்மா எனக்கு மிகவும் பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஸ்ருதி போய் கழுவி கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மா, சாப்பிட்ட பிறகு கை கழுவி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, முதலில் நீ கை கழுவி விட்டு தான் சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பு கை கழுவுவதற்கு அவ்வளவு அவசியமா அம்மா? ஆமாம், உன் கையை பார், சுத்தமாக இருக்கின்றனவா அல்லது அழுக்காக இருக்கின்றனவா? மிகவும் அழுக்காகத்தான் இருக்கின்றன அம்மா. உன் கைகளில் அழுக்கு எங்கே ஒட்டி கொண்டிருக்கிறது, நகங்களுக்கு அடியிலும். இந்த இடத்துலப்பா கையை நம்ம கையை எடுத்துக்கிட்டோம்னா எங்கே வாளுக்கு ஒட்டியிருக்கும், நம்ம நகம் இருக்கும்ல, இந்த நகங்களுக்கு அடியில், இந்த விரல்களுக்கு இடையில், சரியா, நகங்களுக்கு விரல்களுக்கு இடையில, இல்லை என்ன செஞ்சுருக்கோம், இந்த ரக்கத்தில், இங்கே இந்த கார்னரில், இந்த நுண்ணிலெலாம் என்ன செஞ்சிடும், கிருமிகள் வந்து ஒட்டியிருக்கும். அதனால என்னது, போய் கையை கழுவிட்டுவான்னு சொல்கிறாங்க. ஆம், இவைதான் கிருமிகள் ஒளிந்து கொள்ளும் இடங்கள். அப்படியா, ஆம், உன் கைகளை சுத்தமாக கழுவுவது மிகவும் அவசியம். உன்னை உடல்நலத்துடன் வைத்து கொள்ள உதவும் எளிய பழக்கமே கை கழுவுதல் ஆகும். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா
அந்த பொண்ணு கை கழுவாமல் சாப்பிட்றாங்க. அந்த கை கழுவுறதுல முக்கியத்துவம் என்ன, கை கழுவாட்டி எப்படி இருக்கும், அப்படி உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கைகளில் எங்கெங்கெல்லாம் கிருமி ஒளிஞ்சிருக்கும், நமக்கு அதை என்ன செய்யணும், அந்த கிருமியோட கையை கழுவாட்டி அந்த கிருமியெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடும், வயிற்றுக்குள்ளே போய் வாந்தி வயிற்றால் இப்படி என்ன செஞ்சிடும், காய்ச்சல் தலைவலி சளி எல்லாமே பிடிச்சி நிறையா நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, கை கழுவுதலின் வழிமுறைகளையும் முக்கியத்துவத்தையும் விளக்குறாங்க. சரி, இப்போ எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், நம்ம கை கழுவுறது எப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஒரு இது வந்திருக்குல்ல, ஒரு சோப்பு நுரையை வந்து என்ன செய்கிறாங்க, கையில் ஊற்றுறாங்க. கையில் ஊற்றி என்ன செய்கிறாங்க, ஊற்றிட்டு கை எப்படி தேய்க்கிறாங்க, இந்த ஒரு விரலோட ஒரு விரலை விட்டு இப்படியே தேய்க்கிறாங்க. தேய்க்கிறாங்களப்பா, இப்படி தேய்க்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு கையை பின்னாடி வச்சு இப்படி தேய்க்கிறாங்க. இந்த இடுக்குகளில் அப்புறம் இந்த கையை மேலே வச்சு தடியில் வச்சு இந்த இடுக்களை தேய்க்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, நல்லா உள்ளங்கையை தேய்க்கிறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு விரல்களையும் என்ன செய்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு விரல்களையும் அழுத்தி தேய்க்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்ன செய்கிறாங்க, தேய்க்கிறாங்க. அப்புறம் வந்து இப்படி நல்லா எந்த இதுவும் தேய்க்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்க, இந்த மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டையும் என்ன செஞ்சுறாங்க, நல்லா சோப்பு நரம் வர்ற மாதிரி நல்லா தேய்ச்சி என்ன செய்கிறாங்க, நல்லா வாஷ்பேஷனில் நல்லா தேய்ச்சி கழுவிடுறாங்க. கழுவிட்டு என்ன செய்யணும், கையை அப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா அப்படினா தான் இங்கே இருக்க அழுக்கெல்லாம் கீழே வந்து என்ன செய்யக்கூடாது, இங்கே வராது. நல்லா சோப்பு போட்டு நல்லா எல்லா பக்கம் தேய்ச்சி இடுக்கு நகைக்கண்ணு இந்த விரல் இடைப்பகுதி நடுந்த இங்கே இந்த உள்ளங்கை இந்த உள்ளங்கை பின்பகுதி எல்லாமே கழுவிட்டு என்ன செஞ்சிடணும், நல்லா கழுவிட்டு இப்படி வச்சிடணும். இதுதான் கை கழுவக்கூடிய முறைகள். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் என்ன செய்யுங்க, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதில் உங்கள் கை விரல் அச்சை வச்சுட்டு அதை என்ன செய்யுங்க, ஒரு படம் வரைங்க. படம் வரைஞ்சி இங்கே கொடுத்துருக்காங்களாப்பா, ஒரு கிருமிகள் படம்லாம் கொடுத்துருக்காங்களா, ஒயிட் கலரில் அங்கங்கே கொடுத்துருக்காங்களா இந்த கிருமிகள். இந்த கிருமிகள் படத்துக்கு என்ன செஞ்சிடும், வண்ணம் தீட்டி என்ன செய்யணும், நீங்கள் அனுப்பிச்சு விடணும். அடுத்து இந்த எக்ஸசைஸ் இருக்குது பாருங்கள், எழுதி பழகுவோம். இப்போ நம்ம படித்ததில் இந்த இது என்ன செய்யணும், இந்த எக்ஸசைஸ் அப்புறம் என்ன செய்யுங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்கப்பா, என்ன கொடுத்துருக்காங்க, உலக கை கழுவும் தினம் அக்டோபர் 15. எல்லாருமே என்ன செஞ்சிடணும், இதை மைண்டில் வச்சுக்கிறணும். உலக கை கழுவும் தினம் எப்போ, அக்டோபர் 15. சரியாப்பா, சரி. அடுத்து சிந்தித்து கலந்துரையாடுன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அருண் முறையாக கை கழுவாமல் உணவையும் சிற்றுண்டிகளையும் உண்கிறான், இது சரியா, காரணம் கூறு. கை கழுவாமல் உணவை சாப்பிடலாமாப்பா, சரியா தவறா, தவறு. ஏன்னா கை கழுவாமல் சாப்பிட்டா கையில் இருக்க கிருமி என்ன செஞ்சிடும், நம்ம உடம்புல போய் என்ன செஞ்சிடும், உள்ளே போய் நம்மளுக்கு நிறையா தேவையில்லாத நோய்களை ஏற்படுத்தும். அதனால் என்ன செஞ்சிடும், நம்ம கையை கழுவி சுத்தமாக பயன்படுத்தணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.